ஹலோ கேஜ், நான் உங்கள் மகேந்திரா. இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் மே 2023 எக்ஸாமில் வந்து குறிப்பாக அந்த அதான் ஃபைனல் இயர் எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாஸ் அவுட் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுக்காக நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுவீங்க. உங்களுக்கான அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஃபிஷியலாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கான 8th செமஸ்டர் மார்க் ஷீட்டு, அதில் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சில காலேஜஸில் 7th செமஸ்டர் மார்க் ஷீட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மார்க் ஷீட்டு, அதாவது பெண்டிங் எத்தனை மார்க் ஷீட் கொடுக்கலையோ அந்த மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அப்புறம் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட்னா என்னென்னா ஓவரால் மார்க் ஷீட்டு, அதுதான் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆன டேட்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு 20 ஒர்க்கிங் டேஸ்லேயோ, இல்லாட்டி செப்டம்பர் 20 அன்னைக்கோ, இல்லாட்டி செப்டம்பர் 20 பிறகோ ஏதோ வடிவேலு காமெடி மாதிரி பண்ணுறானுங்க. அப்படி தான் இருக்குது. செப்டம்பர் 20 பிறகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு யூஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியுது. ஆமாம், அந்த 20 ஒர்க்கிங் டேஸ், அது ரிசல்ட் பப்ளிஷ் ஆன டேட்லேருந்து கன்சிடர் பண்ணும்போது ஒரு 20 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றதே அது கஷ்டம், கொடுக்க மாட்டாங்க. அது அல்லது அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 20 என்னைக்கோ அப்படின்னு சொன்னது ஓகே, அதுக்கப்புறமும் திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் செப்டம்பர் 20 சொல்கிறது என்ன மீனிங், அதுக்கப்புறம் எப்போ, அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஆகுமோ, ஸோ அந்த க்வெஸ்சன் மார்க்லாம் இருக்குது. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு யூஸ்லெஸ் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே, பட் இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், நம்ம யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ உடனே வந்து குயிக்காக வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.